ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்பா டிகே, பீட்டா டிகே, காமா டிகே அப்படின்னு பார்த்தீங்க. ஸோ ஒரு ஆல்பா டிகே அப்படிங்கிறது ஹீலியம் நியூக்ளியஸ் தான் நம்ம ஆல்பா பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லி படித்தீங்க. அதே பீட்டா டிகே அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானை தான் நம்ம பீட்டா டிகே அப்படின்னு படித்தோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா காமா ரேஸ் அப்படிங்கிறது இட் இஸ் த ஒன் ஆஃப் தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். தென் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸ் கிளியராக படிச்சிங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டெபரேஷன். ஸோ மூணுடைய ப்ராப்பர்ட்டியும் ஆல்பா பீட்டா காமாவுடைய ப்ராப்பர்ட்டிஸ் திரும்ப திரும்ப கேட்பாங்கன்னு சொன்னேன். ஸோ இதெல்லாம் நீட்டாக படிச்சுப்பீங்க. ஸோ எப்போவுமே இந்த டாபிக் நல்லா தரவை பார்த்துக்கோங்க. ஒன்று ஒன் மார்க் பேட்டர்னு நிறைய ஒன் மார்க் இது வந்துருக்கு, அதனால் க்வெஸ்சன் அதிகமாக கேட்பாங்க. ஓகே, தென் இப்போ நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஸோ நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், அப்போ தான் ஃபிஷன் புரியும். ஸோ இப்போ யுரேனியம் 92-235 அப்படிங்கிற ஒரு நியூக்ளியஸ் எடுத்தாச்சு. ஸோ யுரேனியம் அப்படிங்கிறது எலமெண்ட்டு, அட்டாமிக் நம்பர் 92, மாஸ் நம்பர் 235 அப்படின்னு இருக்குது. இப்போது இந்த யுரேனியம் 92-235 நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, ஒரு நியூட்ரான் 0N1 அப்படின்னு போட்டால், இதுக்கு நியூட்ரான் 0N1 அப்படின்னு போட்டால் அது நியூட்ரான், -1E0 அப்படின்னு போட்டால் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து நியூட்ரான். ஓகே, அப்போ ஒரு யுரேனியம் நியூக்ளியஸோட நம்ம எதை கொண்டு போய் பம்பார்ட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நியூட்ரான் கொண்டு போய் பம்பார்ட் பண்ணுறோம். அப்போ பம்பார்ட் என்ன மீனிங், மோத வைக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ என்ன என்னது, ஒரு யுரேனியம் நியூக்ளியஸ் வந்து ஒரு நியூட்ரானாக பம்பார்ட் ஆகும்போது அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ் நமக்கு பிரேக்கப் ஆகுது. ஓகே, அப்போ மீனிங் என்னது, ஃபிஷன் அப்படின்னா என்னது, வெடிக்கிறது அப்படின்னு சொல்லி மீனிங், ஃபிஷன் ஆகுது. ஸோ என்ன, ஒரு ஹெவியர் நியூக்ளியரான யுரேனியம், ஸோ லைட்டர் நியூக்ளியரான வேரியம் அண்ட் கிரிப்டானாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகும்போது, ப்ளஸ் அடிஷனலாக நமக்கு என்னது, 3 நியூட்ரான்ஸும். ஸோ கவனிங்க, ஒரு நியூட்ரான் கொண்டு போய் இதில் நம்ம இன்சிடென்ட் பண்ணும்போது நமக்கு எத்தனை நியூட்ரான்ஸ் கிடைக்குது, 3 நியூட்ரானும் ப்ளஸ் க்யூ அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் எனர்ஜியும் நமக்கு கிடைச்சா, இந்த ப்ராசஸ் தான் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபிஷன் அப்படின்னு என்ன மீனிங், இதுலேருந்து எழுதிக்கோங்க, த ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் ஆஃப் த ஹெவியர் நியூக்ளியஸ், எது ஹெவியர் நியூக்ளியஸ், யுரேனியம் ஹெவியர் நியூக்ளியஸ், இன்டூ த 2 ஸ்மால் நியூக்ளை, எது 2 ஸ்மால் நியூக்ளை, இந்த பேரியம் கிரிப்டான் வந்து நமக்கு 2 ஸ்மால் நியூக்ளை, வித் ரிலீஸிங் த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் அண்ட் ஃபியூ எலக்ட்ரான்ஸ் இஸ் கால்டு நியூக்ளியர் ஃபிஷன். ஓகே, டிஃபைன் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு ஒரு 2 மார்க் மட்டும்தான் கேட்பாங்க. அந்த வேர்டுலேயே மீனிங் இருக்குது, ஃபிஷன் அப்படிங்கிறது வெடிக்கிறதுன்னு மீனிங், எது நமக்கு வெடிக்குது, ஒரு நியூக்ளியஸ் வெடிக்கிறதுனால அதுக்கு பேர் நியூக்ளியர் ஃபிஷன். எக்ஸாம்பிள் நம்ம எதை வைக்கலாம், ஒரு யுரேனியம் வந்து நியூட்ரானோட பம்பார்ட் ஆகும்போது, பம்பார்ட் என்ன மீனிங், மோத வைக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ ஒரு யுரேனியம் வந்து நியூட்ரானோட பம்பார்ட் ஆகும்போது ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிடைக்கும். ஸோ இப்போ ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, இன் 1939 இது யார் கண்டுபிடிச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஓட்டோ ஹான் அண்ட் ஸ்ட்ரெஸ்மேன் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேர் என்ன செய்யணும்னா, வென் ஏ யுரேனியம் நியூக்ளியஸ் இஸ் பம்பார்டட் வித் ஏ நியூட்ரான், ஒரு நியூட்ரானோட பம்பார்ட் ஆகும்போது, இட் பிரேக் அப் இன்ட் த 2 ஸ்மாலர் நியூக்ளை ஆஃப் கம்ப்ரஸபிள் மாஸ் எலாங் த எமிஷன் ஆஃப் த ஃபியூ எலக்ட்ரான்ஸ் அண்ட் என்னது, எனர்ஜி ரிலீஸ் ஆகிறத கண்டுபிடிச்சாங்க. இந்த ப்ராசஸ் தான் நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான 1 மார்க் க்வெஸ்சன், ஆவரேஜ் எனர்ஜி ரிலீஸ்டு ஃபார் த ஃபிஷன், ஒரு ஈச் ஃபிஷன், அதாவது இந்த ப்ராசஸ் ஒன்ஸ் நடந்தால் நமக்கு எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3.2×10⁻¹ ஜூங் அப்படிங்கிற அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிடைக்கும். இம்பார்ட்டன்ட் 1 மார்க் க்வெஸ்சன், அதிகமாக கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எனர்ஜி ரிலீஸ்டு ஃபார் ஃபிஷன் அப்படின்னு கேட்டால் என்ன மீனிங், 3.2×10⁻¹ ஜூங் அப்படின்னு சொன்னால் எனர்ஜி கிடைக்கிறதுக்கான எனர்ஜி வந்து ஃபார் ஃபிஷன். ஓகே, கொஞ்சம் கவனிங்க, இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு யுரேனியம் ஓகே ஒரு நியூட்ரானோட மோத வைக்கும்போது, பம்பார்ட் பண்ணும்போது 2 ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் நமக்கு செப்பரேட் ஆகுது, ப்ளஸ் வந்து நியூட்ரான்ஸ் கிடைக்குது, ப்ளஸ் எனர்ஜி இது எப்படி கிடைச்சிச்சு, அதுதான் நமக்கு அடுத்த க்வெஸ்சன். இது புக்கு கிடையாது, நான் சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி டாபிக் நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த இடத்துல எனர்ஜி எப்படி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இங்கே மாஸ் டிஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஸோ மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு என்னன்னு சார்னு கேட்டிங்கன்னா, இப்போ யுரேனியம் அண்ட் நியூட்ரான் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுமே நம்ம என்னென்னு சொல்லணும், ரியாக்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இது ரெண்டுமே ரியாக்ட் பண்ணது, அதனால் ரியாக்டன்ஸ். இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மூணுமே, எது பேரியம், கிரிப்டான், நியூட்ரான், இது மூணுமே நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரியாக்டன்ஸ், இது என்னது, ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் நமக்கு. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணப்பா, இப்போ யுரேனியம் நியூட்ரானுடைய மாஸை வந்து ஆட் பண்ணி ஒரு சம் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ டோட்டல் மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து நம்ம என்ன நினச்சாச்சு, எக்ஸ் அப்படின்னு வச்சிட்டோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 200 அப்படின்னு நம்பர் டைப் வச்சுக்கோங்க. இப்போ டோட்டல் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ஸ் வந்து எக்ஸ்னு வச்சிட்டோம், டோட்டல் மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம், ஒய் அப்படின்னு வச்சுக்கலாமா. ஸோ டோட்டல் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ஸ் வந்து 200 இருக்குது, அது எக்ஸ்னு எடுத்துட்டேன். டோட்டல் மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்னு இருக்குது, இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 180 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க.
ஸோ கவனி என்ன சொல்லிட்டா, இந்த யுரேனியம் நியூட்ரான் ரெண்டுமே சேர்ந்து தான், அதாவது இதை வெடிச்சு தான் நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த எலமெண்ட்ஸ் வந்து பிரேக் பண்ணுது. அப்போ ஒரு ஹெவியர் எலமெண்ட் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாங்கள் கவனிங்க, இப்போ இது வந்து ஒரு 200 அப்படின்னு வெயிட் இருக்குது. இதை நான் ரெண்டு பீஸாக உடச்சு பார்த்தாலும் வெயிட் கண்டிப்பாக என்ன தான் இருக்கும், அதே 200 தான் இருக்கும். ஸோ ஒன்றா கம்பைன் பண்ணி பார்க்கும்போது 200 இருக்குது, அது ரெண்டாக வெட் உடைச்சிட்டு நம்ம பார்த்தாலும் நமக்கு என்ன வரும், அதே 200 தான் வரும். பட் ஆனால் இந்த நியூக்ளியர் ஃபிஷனில் இதோடைய மாஸ் எக்ஸும் இதோடைய டோட்டல் மாஸ் ஒய்யும் இஸ் நாட் ஈக்குவல், கண்டிப்பாக அது என்னது ஈக்குவலாக இருக்காது. ஸோ என்ன நம்பர் சொன்னேன், இங்கே 200, இங்கே ஒரு 180 சொன்னேன்னா, அப்போ எவ்வளோ நம்ம கம்மியாக இருக்குது, 20 கம்மியாக இருக்குது. அப்போ இந்த மாஸ் எவ்வளோ டிஸப்பியர் ஆச்சோ, டிஸப்பியர் என்னது எவ்வளோ மாஸ் நமக்கு காணாமல் போச்சோ, அந்த மாஸ் தான் நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இது எப்படி சார் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐன்ஸ்டீன் மாஸ் எனர்ஜி ஈக்குவேஷன் அப்படின்னு படிச்சுப்போம், ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்ட் அப்படிங்கிற ஐன்ஸ்டீன் மாஸ் எனர்ஜி ஈக்குவேஷன் படி. ஸோ எவ்வளோ மாஸ் டிசப்பியர் ஆகுதோ அந்த டிசப்பியர் ஆகக்கூடிய மாஸ் என்னாகும், இட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு தி ஈக்குவலன்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ அது தான் நமக்கு இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ஆகும்போது, ஒன்ஸ் ஃபிஷன் ஆகும்போது 3.2 × 10⁻³⁻¹⁰ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நமக்கு ரேஸ் ஆகுது. ஓகே, இப்போது என்ன டாபிக் நம்ம பார்த்தோம், வாட் யூ மீன் பை நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. ஜஸ்ட் ஒரு 2 கேட்பாங்க, இதுலேருந்து வித் எக்ஸாம்பிள் வரைக்கும் எழுதிக்கோங்க, இது தனியாக ஒரு 1 க்வெஷ்சன் கேட்பாங்க. ஓகே, ஸோ அந்த எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டால், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.2 × 10⁻¹⁰ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன், மாஸ் டிஃபெக்ட் தான் நமக்கு என்னாகும், ஐன்ஸ்டீனுடைய ஃபார்முலாப்படி எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும். ஸோ எவ்வளோ மாஸ் டிசப்பியர் ஆகும் during the process of the reactant and product, அந்த மாஸ் தான் நமக்கு என்னது எனர்ஜியை கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, தென் அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ், எதுனா நமக்கு, ஏன்னா இதுதான் ஃபிஷன். ஓகே, ஃபிஷன் அப்படிங்கிறது பிடிக்கக்கூடிய ப்ராசஸ் தான் ஃபிஷன் அப்படின்னு படித்தோம். ஸோ எதுனா ஃபிஷனபிள் மெட்டீரியலாக நம்ம கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம், அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தேன் 82 இருக்கக்கூடிய எலமெண்ட் தான் நம்ம என்னன்னு சொன்னோம், ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட். ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக டிகே ஆகும், சிதஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். ஸோ அதை சொல்லிட்டாங்க, வென் எ ஃபிஷனபிள் மெட்டீரியல் ஆஃப் த ரேடியாக்டிவிட்டி எலமெண்ட் அண்டர்கோஸ் த ஃபிஷன், ஃபிஷன் போகும்போது இட்ஸ் அப்சர்வ் த நியூட்ரான். ஸோ அதுக்கு நியூட்ரான் அப்சர்வ் பண்ணும்போது, அப்சர்வ் பண்ணி நமக்கு அது வந்து ஃபிஷன் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, ஃபிஷன் மெட்டீரியல். எக்ஸாம்பிள் என்னது, யுரேனியம் 235, புளுட்டோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. புளுட்டோனியம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னது ஈஸியாக ஃபிஷன் ஆகக்கூடிய மெட்டீரியல். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வித் அப்சர்விங் நியூட்ரான், நியூட்ரானை கொண்டு போய் அது மாதிரி பம்பார்ட் பண்ண, அப்சர்வ் மீன்ஸ் பம்பார்ட் நம்ம வச்சுக்கோங்க ரைட்டா. ஸோ அப்சர்வ் பண்ணும்போது நியூட்ரானை கொண்டு போய் அது மாதிரி மோத வைக்கும்போது நமக்கு ஈஸியாக வெடிக்கக்கூடிய மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்படி இருந்தால் அது ஃபிஷனபிள் மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இன்னொரு விஷயம் முக்கியமானது, இந்த இடத்துல நமக்கு எனர்ஜி வந்து 3.2 × 10⁻¹⁰ எதுவே கொடுத்துருக்கான், யூனிட் ஜூவை கொடுத்துருக்கான். அதே வந்து எலக்ட்ரான் வோல்ட் கேட்டால் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். மில்லியன் மீன்ஸ் 10⁶ ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை ஜூங்கில் கேட்காம எலக்ட்ரான் வோல்ட் கேட்டால் 200 × 10⁶ எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு போடுவாங்க. இந்த 10⁶ தான் நம்ம என்ன எடுத்தாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெகா அப்படின்னு சொன்னால் 10⁶ ஈக்குவல் என்னது மெகா, அதுதான் 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ யூனிட் எப்படி வேணால் கேட்கலாம், இதையும் 1 கேட்கலாம், இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய 1 கேட்கலாம், ரெண்டுமே நம்ம வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ஃபிஷனபிள் மெட்டீரியல் அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டோம், அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம் 235, புளுட்டோனியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய யுரேனியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரான் அப்சர்வ் ஆகும்போது நமக்கு வெடிக்குது அப்படிங்கும்போது, அது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் யுரேனியம் அப்படிங்கிறது இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் யுரேனியம் 238 and 235 ரெண்டு இருக்கும்பா. ஸோ நேச்சுரலாக நமக்கு கிடைக்கக்கூடிய யுரேனியத்தில் யுரேனியம் 238 கிடைக்கும், இன்னொன்று 235 ரெண்டுமே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யுரேனியத்துக்கு அதாவது யுரேனியம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதோட எலமெண்ட்ஸ் வந்து 238 and 235 ரெண்டுமே இருக்குது. ஓகே, இது எது வந்து ஃபிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது அதிகமான குவான்டிட்டி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, யுரேனியம் 92-238 வந்து பார்த்தீங்கன்னா 98.28%, யுரேனியம் 235 வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2.72% மட்டும்தான் இருக்கும். ஸோ கேட்டால் கவனிங்க, 1 கேட்பாங்க, நேச்சுரலாக நமக்கு கிடைக்கக்கூடிய யுரேனியத்தில் மோஸ்ட்
குவான்டிட்டி எது இருக்குது 38 ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் குவான்டிட்டி மட்டும்தான் நமக்கு எது இருக்குது 35. ஆனால் இங்கே பாருங்கள், ஃபிஷன் ரியாக்ஷனை நம்ம எது யூஸ் பண்ணுறோம், யுரேனியம் 235 யூஸ் பண்ணுறோமா. அப்போது எது நமக்கு அதிகமாக எது வந்து ஈஸியாக நமக்கு ஃபிஷன் ஆகக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா இந்த யுரேனியம் 235 மட்டும்தான். சார் இதோடைய குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஃபிஷன் ஆகும் பை நியூட்ரான்ஸ். இட் கேன் பி ஈஸிலி ஃபிஷனபிள் பை நியூட்ரான்ஸ். ஓகே, பட் இதோடைய குவான்டிட்டி அதிகமாக இருக்குனாங்க, இட் கேன் இட் என்னது அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு நியூட்ரான்ஸ்னாக ஃபிஷன் ஆகாது. இதை வந்து இந்த நியூ இதை வெடிக்க வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட் நியூட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நியூட்ரான் வச்சு மட்டும்தான் நம்ம வந்து வெடிக்க வைக்க முடியும். அப்போது எது எனக்கு ஃபிஷனபிள் மெட்டீரியல்னு கேட்டால் யுரேனியம் 235 ஃபிஷனபிள் மெட்டீரியல். யுரேனியம் 238 இட் இஸ் நாட் ஃபிஷனபிள் மெட்டீரியல், அது வந்து நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை கொடுத்துருக்கோம். யுரேனியம் 239 அண்டர்கோஸ் த டஸ் நாட் அண்டர்கோஸ் த ஃபிஷன் ரியாக்ஷன், பட் யுரேனியம் 235 அண்டர்கோஸ் த ஃபிஷன் ரியாக்ஷன். ஸோ அதனால் யுரேனியம் 238-35 ஃபிஷனபிள் ஆகும், 238 வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிஷனபிள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த யுரேனியம் 238 நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல் பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணுறீங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை ஃபிஷனபிள் மெட்டீரியலாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ நான் ஃபிஷன் மெட்டீரியலாக என்னது ஃபிஷனபிள் மெட்டீரியலாக நம்ம கன்வெர்ட் பண்ணால் அந்த ப்ராசஸ் ஃபில்ட்ரைஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. எக்ஸாம்பிள் யுரேனியம் 238, தோரியம் 232 அண்டு பொகோனியம் 240 இதாங்க நம்ம வச்சுக்கோங்க. இதெல்லாம் 1 mark க்வெஸ்சன் கேட்பாங்க, எது ஃபிஷனபிள் மெட்டீரியல் எது நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்பாங்க. நாங்கள் நம்ம வச்சுக்கோங்க.